Hello friends, welcome to Star Online Channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா SBI ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா SBI நெட் பேங்கிங் மூலமா உங்களோட ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு வீடியோ போட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம யோனோ எஸ்பி அப்ளிகேஷன், அதாவது மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பி அப்ளிகேஷன் மூலமா எப்படி வந்து உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு நெட் பேங்கிங் இல்லை, எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வேணும், நான் என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ண நான் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னாலும் எப்படி வந்து உங்களோட அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற தெளிவாக அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நெட் பேங்கிங் இல்லாமல் இருந்தாலும் உங்களோட அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு SBI பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது SBI குயிக் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் SBI குயிக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் SBI குயிக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் அக்கௌண்ட் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் எண்டில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்ட்டு இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ண சொல்லும், உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் இருக்கும், சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அப்படியே டைரெக்டாக உங்களோட மெசேஜ் ரைட் பண்ணுற பேஜுக்கு வந்து அப்படியே போயிடும். ஸோ அதில் மெசேஜ் நீங்கள் ரைட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே ரைட் ஆகி தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் எந்த மாதிரி வரும்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ நான் இதை ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டியர் கஸ்டமர், யுவர் மொபைல் நம்பர் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி மெசேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா, குயிக் சர்வீஸ் ரெஜிஸ்டர்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் போட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும். இது வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வரதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த SBI குயிக் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. திரும்ப நீங்கள் SBI குயிக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 6 மந்த் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்டர்நெட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். இதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தெளிவாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் 4-டிஜிட் பாஸ்கோட் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த 4-டிஜிட் பாஸ்கோடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த PDF ஃபைல் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொடுக்குற 4-டிஜிட் பாஸ்கோடை கொடுத்து தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இந்த பாஸ்கோடு இதில் 4-டிஜிட் பாஸ்கோட் நீங்கள் கொடுப்பீங்க. இதை கொடுத்துட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் 6 மாதத்துக்கு தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுத்தா உங்களுக்கு வராது. ஸோ 6 மந்த்ஸ்க்கான எந்த டேட்லேருந்து எந்த டேட் வேணுமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பாப் மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். யுவர் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ், இட் வில் பி டெலிவர்ட் ஆன் உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட PDF ஃபைல் வந்து அனுப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த நிறைய டைம் நான் இந்த மாதிரி இதில் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன், பட் வந்து நம்ம இதில் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் வராது. ஃபஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 15-20 நிமிஷத்துலேருந்து எனக்கு மெயில் ரிசீவ் ஆகும். பட் சில டைம் வந்து 1 ஹவர் வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சில டைம் எல்லாம் வந்து 15 நிமிஷம் 10 நிமிஷத்துல எல்லாம் வந்த டைம் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு டைமிங்கை பொறுத்து நான் சில டைம் வந்து நீங்கள் 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு மெயில் தான் வரும். டியர் சார் அண்ட் மேடம், தேங்க்யூ ஃபார் யூசிங் ஸ்டேட் பேங்க் சமாதான் SBI குயிக் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ கீழே வந்து நமக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் நீங்கள் எவ்வளோ டைம் கொடுத்தீங்களோ அந்த டைமிங்கான ஸ்டேட்மெண்ட் வந்து PDF ஃபைல் வந்து கீழே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டால் திஸ் ஃபைல் இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்ட்டு வரும், பாஸ்வேர்டு அப்படின்ட்டு வரும். ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஒரு 4-டிஜிட் வந்து பாஸ்கோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த 4-டிஜிட் பாஸ்கோடை வந்து இதில் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஓப்பன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து வியூ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக வந்து நெட் பேங்கிங் இல்லாதவங்க எப்படி வந்து
உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரேமோ. தேங்க்யூ.